பாடா, ஒரு வழியாக காசு செலவு பண்ணி சுத்தமான ஹோட்டல் ஆரம்பிச்சாச்சு. பரோ பாய், எங்கே அந்த ஹோட்டல் விலாகுக்கு ஆள் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் இப்போ தான் பசங்கள்கிட்ட பேசுனேன், கண்ணு மாதிரி வந்துடுவாங்க. பரோ பாய், எங்கே போகிறீங்க? குருமா வச்சு ஒரு வாராச்சு பாய், அதான் போய் சாக்கடையில் ஊற்றலான்ட்டு போகிறேன். ஏங்க, நல்லா இருக்குங்க, அது இன்னும் ரெண்டு வாரம் ஓடும், போங்க. லீ, எங்கே பார்ப்போம்? அது ஒன்றும் இல்லை பாய், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சூப்பர் ஹோட்டல் சொல்லியிருந்தாரு, அங்கே வந்து நம்மளை வீலாக் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, அதுக்காக தான் போகிறோம். உங்களுக்கு எங்கள் ஓசியில் சாப்பாடு கிடைக்கும்ல? ஏன் பாய், பே பண்ணி தான் போய் சாப்பிட போகிறோம். பாய், என்ன பாய், ஹோட்டல் பேரே 10 நம்பர்னு இருக்குது, இது சரிப்பட்டு வராது, நம்ம கிளம்பிடுவோமா? இருப்பா, பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு போகலாம்பா, இருப்பா. என்னங்க, கை கழுவுற தண்ணியா? ஆல்ரெடி அவரே கையை கழுவிட்டாரு. குடிக்கிற தண்ணி தாங்க, ஓனரை கூட்டிட்டு வந்துடுறேன். பாய், தண்ணியே இவ்வளோ கேவலமாக வைக்கிறானுங்க, இந்த கடைக்கு விலாக் பண்ணால் சரி வராது. நம்ம உள்ள போய் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பையன்பாய், பாமாயில் திந்து போச்சு, என்ன பண்ணலாம்? பாமாயில் திந்தா என்னங்க, சீமனை போட்டு விடுங்க. பிளாக் தானே எடுக்கிறானுங்க, காசு கொடுத்தா என்ன வேணா பேசுவானுங்க. இருக்கிற மிச்சம் இதை வச்சு முடிச்சு விடுங்க, சரிங்களா? பண்ணிடும். சுபானல்லா, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். யோ, இவனையே கூப்பிட்டு வந்த. வாங்க லீ பாய், ஹோட்டல்லாம் சுத்தி பார்த்தீங்களா? என்னையா ஹோட்டல் வச்சிருக்கீங்க, கிச்சன்லாம் இவ்வளோ கேவலமாக இருக்குது, சுத்தன்றதுக்கு ஸ்பெல்லிங் கூட இந்த கடைக்கு தெரியாது போலையே. காசு கொடுத்தா என்ன வேணால் பேசுவோம்னு நினச்சிக்கிட்டியா? இதுக்கு நான் கண்டிப்பாக தொலைப்ப மாட்டேன், நாங்கள் பண்ண மாட்டோம், வரோம். போயா, இவர் இல்லாட்டி 100 விலாகர் இருக்கான், நமக்கு எடுத்துக்கலாம். என்ன கடை வச்சுருக்கோம் பா? என்னப்பா இந்த கடைக்கு நம்மளை வீக் லாக் பண்ண கூப்பிட்ருக்காங்க? ஆமாம்பா, இது சும்மா விடக்கூடாது. உணவுப் பொருளில் இவ்வளோ அசுத்தமாக செஞ்சால் மக்கள் என்ன ஆவாங்க? எத்தனை குழந்தைங்கள் வந்து இங்கே சாப்பிடும், என்ன பண்ணலாம் பாய்? இதுக்கெல்லாம் வந்து சுற்றுலா வாங்க இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க பாய். ஆமாம் பாய். ஹலோ, அஸ்லாம் வலைக்கும் அஷ்பக் பாய். நண்பர்களே, நான் அஸ்பாக். இது சுற்றுலாமா? 10 நம்பர் ஹோட்டல் தானே தம்பி? ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறேன், கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாரும் வெளில போகாதீங்க தம்பி, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்கே வந்துருங்க. கிச்சன்லேருந்து ஒரு ஜாமன் வெளில போகக்கூடாது, நான் ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம். அல்லல்லா, இவரா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஆச்சு. பையன் பாய், மேப்படி அங்கே ரைடு வந்திருக்காங்க பாய். இன்னைக்கு கல்யாணம் தான் நம்ம ஹோட்டலில், நான் போய் குருமாவளம் கூட்டிட்டு வந்துடுறேன். யார் அந்த லீபாய் பார்த்த வேலை தானே? அதெல்லாம் நம்ம பார்த்து பேசிக்கலாம். அந்த 2000 நோட் எடுத்துருவோம். கெட்டு போன சாப்பாட்டையும் கொடுத்துட்டு எவ்வளோ திமுறை வரான், ஹோட்டலில் சீல் வச்சா தான் சரியாக வரும். சரி, எதாவது நாள் பேசிக்கலாம் சார். கை விடுங்க, முதல்ல உள்ளே போவாங்க. சரி சார், சார் எதாவது நாள் பேசிக்கலாம் சார். பத்திரா, நீ தான் ரொம்ப நேர்மையான வியாபாரி ஆச்சு, பார்ப்போம். ஏ தம்பி, இங்கே வா. இவா, என்ன இது? பன்னு பரோட்டா. பன்னு பரோட்டாவா? என்ன, எல்லாம் கீழே விழுந்து மண்ணு பரோட்டாவா இருக்கு, பண்ணு பரோட்டாங்கிற எங்க கொண்டு போற? கண்டுபிடிச்சிட்டாரு. எதுவாக இருந்தாலும் நீங்க ஓனர்ட்ட பேசி வா தம்பிங்க, வா. சார் 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 சார், சரி போவோம். கொஞ்சம் சார், என்ன இது, எலி புழுக்கெல்லாம் கிடக்கு, நீங்க சாப்பிடையா? இது சார் நம்மளாம் ஹைஜீனா தான் சார் இருக்கும். என்ன இது, இதெல்லாம் கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க? சார் வாங்க சார். எப்பாடி வாழ்நாளில் இப்படி ஒரு கடை பார்த்தது இல்லடா, எத்தனையோ கடை இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கோம். எலி புழுக்க இருக்குது, கெட்டு போன டீ, உங்களுக்கு எப்போ வாங்கின கோழி, இப்படி ஏமாற்றி கெட்டு போன உணவுப் பொருளை கொடுத்து மக்களுக்கு நீங்கள் சம்பாதிச்சா அது எப்படிப்போ உங்களுக்கு நிலைக்கும்? இல்லைங்களா, அப்படி பாரு சார், பரவாயில்ல. ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லை தம்பி, ஒரு முஸ்லீம் அணின் ஒரு பாய், நல்லா வந்து தூய்மையானதை தான் விரும்புகிறான். அவன் தூய்மையானவன், தூய்மையான விரும்புகிறான். திருமறை குர்ஆனோட அல்லாஹ் என்ன சொல்லும்பொழுது நம்பிக்கை கொண்டவர், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதுலேருந்து தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணும் தான். கெட்டு போன உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது, அது இந்த நாட்டோட சட்டம். அது இல்லாமல் நம்ம ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி நம்ம விற்கக்கூடாது, அல்லாட்ட மிகப்பெரிய தண்டனை இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை மாற்றி அப்பாடா சீல் வச்சுருவாங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை லீ பாய் மாதிரி அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு போயிட்டு. பாய், இதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு புரிஞ்சிச்சு பாய், இன்ஷாலாம் மாற்றிக்கிறேன். திருந்த மாட்டேன், 10 நம்பர் கடைக்கு பார்த்து சீல் வைங்கினேன். மார்க்கத்தில் எவ்வளோ தூய்மையை பற்றி எவ்வளோ போதிக்கப்பட்டிருக்கு, குளிக்கிறது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தூய்மை, தூய்மை இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான அம்சம். பெரும்பகுதி இஸ்லாமிய மார்க்கம் தூய்மை